காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீஸ்வர் சட்டநாதர் மூப்பான கொங்கனவர் பரமசித்தர் முக்கியமாய் நந்தி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காலர் சண்டிகேசர் வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காஞ்சி பெரியவா வள்ளல் பெருமான் ஸ்ரீரடி பாபா கிரியா பாபாஜி ராகவேந்திரர் நம் எல்லோருக்கும் காப்புதானே உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் தெரிந்த மருத்துவம் தெரியாத ரகசிய நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நமது சித்தர்கள் முனிவர்கள் முன்னோர்கள் சொன்ன மருத்துவ முறைகளையும் நம்முடைய குருமார்கள் மற்றும் என்னுடைய அனுபவ முறைகளையும் உங்களுக்கு மருத்துவமாக சொல்லி வருகிறேன் அதன் கூட சில ஆன்மீக தகவல்களையும் நான் கண்டு வந்த சில ரகசிய முறைகளையும் உங்களுக்கு சொல்லி வருகிறேன் உடல் ஆரோக்கியமாக இருக்க நாம் உணவோடு சில பானங்களை சாப்பிடுகிறார்கள் மக்கள் பொதுவாகவே வந்து கூல்ட்ரிங்க்ஸ்ன்னு இப்போல்லாம் கலர் கலர் தண்ணியை சாப்பிட்றாங்க அதெல்லாம் மிக கெட்டது ஆமாம் சார் எங்கே போனாலும் எல்லா டாக்டர்ஸும் டீ காப்பியை தவிர்த்துருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க நானும் தவிர்க்கணும்னு தான் ஆசைப்படுறேன் ஆனால் காஃபி டீ குடிக்காமலும் இருக்க முடியல நீங்கள் உங்கள் சைடில் ஏதாவது மூலிகை காஃபி தூள் அந்த தூள் நிறையா வருது உங்களோட தயாரிப்பில் ஏதாவது காஃபி தூள் இருக்கா இருந்தால் கொடுங்க ரொம்ப நல்ல கேள்வி இப்போ வந்து பொதுவாகவே வந்து சித்த மருத்துவ முறையிலையும் ஆயுர்வேத முறையிலையும் நிறைய காப்பி அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க காப்பித்தூள்னு சொல்லி விற்கிறாங்க டீ தூள்னு சொல்லி விற்கிறாங்க அது இல்லாமல் தனியார் டீ தூளும் இருக்குது இப்படி நிறையா இருக்குது காப்பி தனியார் அரைச்சி விற்கிறாங்க இது ஆனால் பொதுவாகவே காப்பித்தூளும் டீ தூளையும் விற்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் தனியார்கள் சில பேர் திருகிடும் அது இதுன்னு நிறைய பேரில் விற்கிறாங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நானுங்க சாப்பிட்றதோ அல்லது மற்றவங்களுக்கு கொடுக்கறதோ தேத்தான்கொட்டை காப்பிட்டுவோம் அது தேத்தான்கொட்டைன்னு ஒன்று இருக்குது அந்த நாளில் வந்து தேத்தாங்கொட்டையை தான் இந்த தெளியாத நீர்லெல்லாம் சட்டியில் தேய்ச்சி வச்சா தெளிஞ்சு போயிடும் இப்போவும் பயன்படுத்துவாங்க அந்த நாளில் கிராமங்கள்லாம் இந்த எல்லாம் கிடையாது மழை தண்ணியை பிடிச்சி இந்த தேத்தாங்கொட்டையை தீர்த்துனா தெளிவாக தண்ணி வந்துடும் அந்த அழுக்கு பிரிச்சிரும் அப்படிப்பட்ட உயர்வான ஒரு பொருள் அது அந்த தேத்தாங்கோட்டை மலை பிரதேசங்களில் ம மலையில் விளையுது அதை வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த தேத்தாங்கோட்டையை காப்பித்தூளாக ஆக்கணும் ரொம்ப எளிய முறை ரொம்ப எளிய முறை இப்போது அது என்னுடைய புத்தகத்தில் கூட போட்டிருக்கேன் குடும்ப மருத்துவம் புத்தகத்தில் நீங்கள் திருவாரூரில் மன்னார்குடி ரோட்டில் என்னுடைய மருத்துவமனையில் இந்த காப்பித்தூளும் இருக்குது அதை செய்கிற முறையினா புத்தகமும் இருக்குது அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் அநேகமாக நீங்கள் வந்து திருவாரூராக இருக்கிறதுனால நாட்டு மருந்து கடையில் போய் தேத்தாங்கொட்டை ஒரு காக்கெல்லாம் வாங்கிக்கிங்க ரொம்ப எளிய காசு தான் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதை வந்து முதல் நாள் வந்து ஒரு பால் பசும்பாலில் ஊற போட்டுருங்க மறுநாள் எடுத்து காய வச்சு விட்டு ஒரு சட்டியில் போட்டு வறுக்கணும் நல்ல மண் சட்டி எடுத்துக்கணும் மண் சட்டி எடுத்துட்டு அதை போட்டு வறுக்கிறணும் நல்ல கேஸ் அடுப்பை விட மரம் அடுப்பு தான் நல்லது இல்லைன்னா கேஸ் அடுப்பில் ஒரு கரண்டி வச்சுக்க வேண்டியது ஒரு மண் சட்டி வச்சுக்க வேண்டியது அதை போட்டு வறுத்துக்கிட்டே இருக்கணும் காப்பித்தூளை என்ன பண்ணுவாங்க வறுப்பாங்களே அப்புறம் தானே மிஷினில் அரைப்பாங்க அதே மாதிரி இது காப்பி கொட்டையாக நினச்சிக்கிட்டு வறுத்துக்கிட்டே இருங்க அந்த தெருவே மனமாக இருக்கும் காப்பித்தூள் இங்கே தயார் பண்ணுறாங்கன்னு வேறு வாடெல்லாம் வராது அசல் காப்பி தூளாகவே வாட வரும் வறுக்க 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 அது கறியாகி தூளாகவே போயிடும் நீங்கள் ஃபில்ட்ரு காப்பி சாப்பிட்டது போலவே இது என்னுடைய ருசி இருக்கும் என்ன ஒண்ணுன்னா மூவாயிரம் நோய்களையும் போக்கக்கூடிய ஒரு அற்புத பொருள்னு சித்தர் பாடல்ல இருக்கு தேத்தாங்கொட்டையை பத்தி அப்ப அப்பேற்பட்ட ஒரு தேத்தாங்கொட்டையே தெரியாது மக்களுக்கு ஏதோ மருந்து பொருள் மாதிரி நினைக்கிறாங்களே தவிர தான் இதை காப்பித்தூள் தயார் பண்ற முறைய சொல்லி இன்னைக்கு இது தமிழகத்துல மக்கள் நிறைய அதை செஞ்சுக்கிறாங்க ஆரோக்கியமா இருக்காங்க வேற நோய்களுக்கே வந்து வேலை இல்லாத அளவுக்கு அவங்க இருக்காங்க அதனால நீங்க அதை இன்னுமே பயன்படுத்தலாம் நீங்க கேட்டது என்ன எனக்கு காபி குடிக்க ஆசையாக இருக்குது கொடுக்க மாட்டேங்கிறாங்க டாக்டர் எல்லாம் நாங்கள்லாம் குடிக்க வேணாம் நான் இதை குடிக்க வேணான்னு சொல்லலை ஏத்தாங்கொட்டை காப்பி எல்லாரும் சாப்பிடணுன்னு தான் சொல்கிறேன் குழந்தை முதல் பெரியோர் வர சாப்பிடலாம் அதனால் நீங்கள் நம்ம சென்டரில் இருக்குது மன்னார்குடி ரோட்டில் நம்ம கிளினிக்கில் இருக்குது அது என்ன விளம்பல் அப்படின்ற இடத்துல இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் வந்து வாங்கிட்டு போகலாம் ஆனால் அதை விட அங்கே ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கோம் அந்த புத்தகத்துல இந்த காப்பி ஒரு முப்பத்தி ஒரு மருந்து தயார் பண்ற தன்மையும் அதுல இருக்கு அதுல தொடு சிகிச்சை பயோமெடிசன் முத்திரை எல்லாமே கலந்த ஒரு புத்தகம் இருக்கு அறுபது தான் புத்தகம் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டாங்க இது கெட்ட கெட்ட கனவுகள் வருது வந்து ரொம்ப வித்தியாசமா கனவுகள் இருக்கு அதை போக்குறதுக்கு என்ன வழின்னு சொன்னாங்க ரொம்ப சிம்பிள் உங்க ஊர்ல இருக்கிற விநாயகர் சில இருக்கா இருக்கா கோயில் இருக்கான்னு பாருங்க அருகம்புல் அந்த அருகம்புல்ல பறிச்சு அவர் காலடியில வச்சுட்டு வேண்டிட்டு வந்துருங்க சாயந்தரமாக போய் அந்த அருகம்புல்லை எடுத்து தலையணைக்கு கீழே வச்சு படுத்தா கெட்ட கனவுகள் கெட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்காது இது அனுபவத்தில் கண்ட உண்மை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நல்லது நடக்கும் இது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ முறையும் ஆன்மீக தகவலோடும் சந்திக்கிற நன்றி வணக்கம் எவ்வழி நல்வழி அவ்வழி நம்